உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 34 வாரம் திங்கள் கிழமை தானியேல் ஆகமம் எழுதப்பட்ட காலம் கிமு 170 முதல் 100 எனலாம். அந்தியோக்கு எபிபான் என்னும் செலூக்கிய மன்னனால் கிமு 175 முதல் 164 வரை துன்புறுத்தப்பட்ட யூதர்களுக்கு ஆறுதலும் ஊக்கமும் கொடுப்பதற்காக இந்நூல் எழுதப்பட்டது. திருவெளிப்பாட்டு இலக்கிய மரபை பின்பற்றி இந்நூல் எழுதப்பட்டிருப்பதால் இதை இறைவாழ்க்கின்ற நூல் தொகுப்பில் சேர்ப்பதில்லை. இவ்வாரம் முழுவதும் இந்நூலின் பகுதிகள் வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய வாசகம் பாபிலோனிய அரச நெபுக்கத்நேசர் கிமு 605 கீழ் எபிரேய இளைஞர்கள் சிறப்பாக தானியில் தம் கடவுளாகிய ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்தார் என்று காட்டுகிறது. தானியேலுக்கு சோதனை. அரசன் தன் சேவைக்கென குறை எதுவுமற்ற அழகுள்ள ஞானமும் அறிவும் நிறைந்த அரச குலத்திலும் உயர்குடியிலும் தோன்றிய எபிரேய சிறுவர்களை தேர்ந்தெடுக்க செய்து அவர்களை கலையிலும் கல்வியிலும் பயிற்றுவிக்கிறான். அவர்களுள் தானியேலும் ஒருவர். தானியேலும் பிறரும் சோதனைக்குள்ளாகின்றனர். அரசரது உணவும் பானமும் பிற தெய்வத்திற்கு படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அதை உண்ண மறுக்கிறார் தானியேல். நல்ல உடற்கட்டும் முகப்பொழிவும் தரும் உணவு தன்னை அரசனுக்கேற்ற ஊழியனாக மாற்றக்கூடும். அதனால்தான் அரசவையில் உயர்ந்த இடம் பெறலாம் என்று அறிந்திருந்தும் தானியே தீட்டுப்பட்ட உணவை மறந்துவிட்டு சாதாரண மரக்கறி உணவையே உண்கிறார். பதவி உயர்வு, பண ஆசை இவற்றால் தூண்டப்பட்டு இறைவனின் கட்டளைகளையே உதறிவிட்டு உயர் வாழ்வு வாழ நினைக்கும் நமக்கும் தானியேலுக்கும் எவ்வளவு வேறுபாடு. உயிர் கொடுத்து மீட்ட இறைவனை உதறி தள்ளிவிட்டு உல்லாச வாழ்வு வாழ தேடும் நமக்கும் தானியேலுக்கும் எத்துணை வேறுபாடு. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழும் இக்காலத்தில் திரு அமைக்கு தேவை இத்தகைய தானியல்கள் அல்லவா? சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். யாக்கோபு 1:12. இயேசுவே சோதனைகளுக்கு உள்ளானார். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். எபிரேயர் 2:18 என்பதை உணர்ந்து அவரிடமே வேண்டுவோம். சோதனைகளை சிதறடிப்போம், எங்களை சோதனைகளில் விழ விடாதேயும் ஆண்டவரே. ஆண்டவருடைய உதவி. தானியில் தம்முடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார். தீட்டுப்பட்ட புலால் உணவை உண்ண மறுத்து காய்கறிகளை மட்டுமே உண்டு வருகிறார். புல்லால் உணவு உண்டவர்கள் கலை குன்றி காணப்படுகின்றனர். மரக்கறியை உண்ட தானியேலோ களை கட்டி தெம்புடனும் முகப்பொல்லிவுடனும் காணப்படுகிறார். எல்லாம் இறைவன் செயல். தம்முடைய கட்டளைகளையும் விருப்பத்தையும் பின்பற்றுவோரை இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்பது புலனாகிறது. மழை போல் வரும் இடரை பனி போல் மாற்றுபவர் அன்றோ நம் இறைவன். நம்முடைய சக்தியிலே நம்முடைய பணபலத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும் போது இறைவன் நம்மை கைவிட்டு விடுகிறார். நம்முடைய வல்லுவின்மையிலே ஏழ்மையிலே எல்லா தன்மையிலே இறைவன் தம் வல்லமையை செயல்பட வைக்கிறார். மனிதன் ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலிமை மிக்கது. 1 கொரிந்தியர் 1:25. ஆண்டவருக்காக துன்பம், துயரம், சோதனை, இக்கட்டுகள், இடையூறுகள் அனுபவிக்க தயங்கக்கூடாது. அவருடைய உதவி நமக்கு என்றும் இருக்கும். அக்கால தானியலுக்கு உதவிய இறைவன் இக்கால தானியல்களுக்கு உதவாதிருப்பாரோ? தானியலுடைய உறுதியும் நெஞ்சுரமும் நமக்கும் கிடைக்க இறைவனிடம் வேண்டுவோம். நற்செய்தி லூக்கா 21:1-4. காணிக்கை செலுத்துவது வழிபாட்டின் ஓர் அம்சமாகும். ஒவ்வொரு யூதனும் தன் வருவாயில்
பத்தில் ஒரு பங்கை இறைவனுக்கு அளிக்க வேண்டும் என்பது சட்டம். கோவிலின் பல்வேறு தேவைகளுக்காக எருசலேம் கோவிலில் பெண்கள் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் 13 காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. இவற்றின் அருகே அமர்ந்திருந்த ஆண்டவரின் கண்கள் காணிக்கை செலுத்துவோர் பக்கம் திரும்பின. ஓர் ஏழை கைப்பெண் செலுத்திய காணிக்கை பற்றிய நமது ஆண்டவரின் மதிப்பீடே இன்றைய நற்செய்தி. ஏழையின் எளிய காணிக்கை உயர்ந்தது. ஆண்டவர் திருவாக்கருளி தெரிவித்த கட்டளையாவது, உங்கள் நிலங்களில் விளைந்த முதற் பலன்களை ஆண்டவருக்காக உங்களிடம் தனிப்பட்ட வைத்து கொள்ளுங்கள். அவற்றை ஒவ்வொருவனும் வல்லிய நிறைமனத்துடன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கடவான். விடுதலை பயணம் 35:4-5. கோவிலில் காணிக்கை செலுத்துவது அன்றாட நிகழ்ச்சியாக இருந்ததால் தான், காணிக்கை செலுத்தும் முன் மனத்தாங்கள் இருந்தால் அது சரி செய்து கொண்ட பிறகே காணிக்கை செலுத்த வேண்டுமென்று ஆண்டவர் கூறினார். மத்தேயு 5:23. தன்னையே இறைவனுக்கு அளிப்பது சின்னமாகவே காணிக்கை கருதப்பட்டது. நல்ல உள்ளத்தோடு செலுத்தப்படும் காணிக்கையை ஆண்டவர் ஏற்பார் என்பது எசையா வாக்கு 1:13-17. திக்கற்றவர், அகதிகள் ஆகியோர் வரிசையில் இடம்பெற்றவளே இக்கைம்பெண். எனவே இவளது காணிக்கை எவரது கவனத்தையும் ஈர்ப்பதில்லை. எனினும் இயேசு இவளது எளிய காணிக்கையை பாராட்டுகின்றார். ஒருவன் எவ்வளவு கொடுத்தான் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுத்தான் என்பதும், அதை கொடுக்க அவன் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியிருந்தது என்பதுமே முக்கியம். ஆண்டவரின் மதிப்பீடு உள்ளம் சார்ந்தது. பொருள் படைத்தோர் பெருந்தொகை வழங்குவது பெருந்தியாகம் அன்று. இவர்கள் தங்களிடம் உள்ள மிகுதியான பணத்திலிருந்து காணிக்கை போட்டனர். என் கைம்பெண்ணும் தன் வறுமையிலும் தன் பிழைப்புக்கானது முழுவதையுமே போட்டுவிட்டார். நமது காணிக்கையிலும் நமது தியாகம் பழிச்சிட வேண்டும். பயனற்ற காணிக்கையை படம் பிடித்து காட்டுகிறது மலாக்கியா ஆகமம். கொள்ளை அடித்ததையும் நொண்டியானதையும் நோயுற்றதையும் கொண்டு வருகிறீர்கள். இவற்றை காணிக்கை என கொண்டு வருகிறீர்கள். உங்கள் கையிலிருந்து அதை நான் ஏற்றுக்கொள்வோமா என்று கேட்கிறார் ஆண்டவர். தன் மந்தையில் ஊனமற்ற கிடா இருக்கையில் ஊனமுற்ற ஒன்றை பொருத்தனையாக தலைவராகிய ஆண்டவருக்கு பலியிடும் எத்தன் சபிக்கப்படுவானாக. மலாக்கியா 1:13-14. கைம்பெண் தன்னிடம் உள்ளதை யாதொரு வற்புறுத்தலுமின்றி மனம் வந்து அளித்தாள். பெறுவதை விட கொடுப்பதில் இவள் மனநிறைவு கொண்டாள். அதிக தொகையை போட்டவர்களே ஆண்டவரின் அருளை பெற்றவர்களாக மக்கள் எண்ணினர். ஆனால் இயேசுவும் 2 செப்புக்காசுகளை போட்ட கைம்பெண்ணை மற்றெல்லாரையும் விட அதிகம் போட்டதாக மதிப்பீடு செய்கிறார். என் செயல்கள் உலகம் எப்படி மதிப்பீடு செய்கிறது என்பதை விட இறைவன் எப்படி மதிப்பீடு செய்கிறார் என்பதே முக்கியம் என்பதை உணர்கின்றேனா? எவ்வித ஆரவாரமுமின்றி எவருடைய கவனத்தையும் பெறாது நற்செயல்கள் புரியும் நன்மக்களை இறையேசு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதி. என் நற்செயலும் இறைவனின் பாராட்டை பெறுகிறதா? என் நற்செயல் இறைவனின் பாராட்டை பெற இத்திருப்பலியில் உருக்கமாக வர வேண்டும். ஆண்டவர் நம்மை என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.